பரவசம் ஆனந்தம்ங்கிறது எப்படி ஃபீல் ஆகுங்கிற அது என்ன உணர்வு எப்படி எந்த எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை நீங்கள் தியானங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் தியானங்கள் பண்ண பழக்கம் உண்டா? பண்ணும். தியானம் பண்ணும்போது என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஒரு ஆனந்த நிலை கிடைக்கும் இல்லையா? ஒரு நாளுமே கிடைச்சது இல்லையா? கொஞ்ச நேரம் அது ஒரு ரெண்டு வினாடி மூணு வினாடியாவது கொஞ்சம் ஒரு நல்ல அமைதியாக ஒரு ஆனந்தமாக இருக்கிற ஒரு உணர்வு கிடைக்காது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் ஒரு வருஷம் அளவு கூட அப்படி இல்லை. அது அதை விட்டுருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போகிற மாதிரி சில அனுபவங்கள் கிடைச்சி தானே இருக்கும். இருக்கலாம் அந்த மாதிரி அனுபவம் வந்து நிரந்தரமாக இருக்கும் அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வினாடி ஒரு வினாடி அல்லது ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கிடைக்கிற அனுபவம் வந்து எனக்கு வருஷ கணக்கில் அப்படி இருந்தது அவ்வளோதான். அது வந்து நிறைய பயிற்சி முயற்சிகள்னால ஏற்பட்டது. ரெண்டாவது கேள்வி வந்து கர்மா பற்றி சொல்கிறோம்ல, இப்போ நம்ம கர்மா வந்து எடுத்தது அடுத்த பிறவி எடுத்து கழிக்க வரோம்னு சொல்கிறோம், டேலி பண்ண வரோம்னு சொல்கிற போது இப்போ ஒரு சில இப்போ குழந்தைங்க ஃபார்மான 40 டேஸு 30 டேஸ்லேயே வந்து இறந்துடுறாங்க, அல்லது இன்பிட்வீன் அல்லது பிறந்த உடனே இறந்துக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன கர்மா அவ்வளோதான் வச்சுருக்காங்களா இல்லை என்ன, எனக்கு அது புரியவே இல்லை. இப்போ நம்ம நிறைய தீவனம் செஞ்சுருந்தா நெக்ஸ்ட் கர்மாவில் வந்து அதை டேலி பண்ணுறோம், நன்மையோ தீமையோ ரெண்டையுமே. இல்லை நீங்கள் நம்ம கர்ம வினைன்னு சொல்லி ஒரு நூல் போட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த கர்மாவையும் கழிக்க வேண்டியதே கிடையாதுமா. கர்ம வினையை கழிக்கிறதுக்காக நீங்கள் எந்த பிறப்பும் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் பிறப்பு எடுக்கணும்னுட்டு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். அப்போ பிறப்பு எடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் பிறப்பை நிர்ணயம் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது தான் கர்மா. கர்மா ஏற்கனவே செஞ்சதெல்லாம் நமக்கு டெபாசிட்டாக இருக்குது. ஒரு பிறவி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் கர்மாவை அந்த எடுத்துக்கிட்டு வாரீங்க. இப்போ இந்த குழந்தையெல்லாம் பிறந்த உடனே இறந்து போகுதுன்னு சொன்னால் அதுக்கு அதுடைய கர்மாவை கழிகிறதுக்காக இறக்குறதில்ல. அது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். பெற்றோர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படுற மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரி பெற்றோருடைய கர்மாவுக்காக பிறந்திருக்கலாம். அந்த குழந்தைக்கு வந்து என்ன அது கர்மாவை கழிக்கிறதோ வைக்கிறதோ இல்லையே, பிறந்து வாழ்கிறா இருந்தாலும் அந்த கர்மாவை எப்படி நடக்குதுன்னு சொல்லலாம். அதான் உடனே பிறந்து உடனே இறந்து போயிடுதே, அதனால் அதை நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. அது நம்ம கர்மாவை பற்றி இவ்வளோ டாப்பிக்கில் பேசணும். இப்போ இந்த நம்ம இந்த ரெண்டு நாள் முகாமில் கர்மா டாப்பிக்கெல்லாம் எடுக்க முடியல. அது நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம கர்மாவை பற்றி பேசுவோம். அடுத்து ஒன்றுனா இன்னொன்று வந்து நீங்கள் சும்மா இருன்னு சொல்லியிருக்கோம்ல, நம்ம இப்போ சும்மா இருன்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம நிறைய சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய இதுக்கு முன்னால் வரைக்கும் வச்சுக்கோமே, நான் வந்து நான் செய்கிறதான் கரெக்டாக இருக்குது, நான் சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குது, நான் அப்படின்னு சொல்லி அந்த நான்கிற ஈகோ இருக்க வரைக்கும் ஒரு பிடிப்பாக இருக்குது வாழ்க்கை, சந்தோஷமாகவும் வெற்றிகரமாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். இல்லை நீங்கள் சும்மா இருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லிட்ட பிறகு நான்கிற ஈகோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அப்படி ஈகோ இல்லாமல் இருந்துட்டோம்னா அப்போ அது வந்து ஒரு வெறுமையாகவும் விரக்தியாகவும் அடுத்த செயல்பாடுக்கும் நகராமல் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் அந்த நான்கிறது ஈகோ இந்த மன அனுபவங்கள் எல்லாமே கடவுள் அம்சம்னுட்டே எடுத்துக்கிடுங்க. அதை வந்து ஒரு வறட்சியாக ஏன்னு நினைக்கிறீங்க, அது பூரணமான அம்சம்னுட்டே எடுத்துக்கிடுங்க. அதாவது எது சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு? இல்லை நீங்கள் உங்கள் மனசில் வரக்கூடிய நான்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு வறட்சியாக ஒரு தேவையில்லாத ஒன்று வந்திருக்குன்னு எடுக்கிறீங்க. அது இறைவனுடைய அம்சம், இறைவனுடைய வெளிப்பாடு, இயற்கையினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி அது கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்களேன். அதுக்கு ஒரு பூரண தத்துவத்தை கொடுத்துருங்க. அதை வந்து பழிச்சு சொல்கிறதோட உயர்த்தி சொல்லுங்களேன். அதை உயர்வாகவே எடுத்துக்கிடுங்க. அது இறைநிலைக்கு கொண்டு போயிடணும். இறைநிலைக்கு கொண்டு இறைநிலைக்கு கொண்டு போகணும். இறைநிலை தான் இறைவனுடைய வெளிப்பாடு தான். மனசு எல்லாமே மன அனுபவங்கள் அத்தனையுமே இறைநிலையுடைய வெளிப்பாடு தான். அதான் ஃபேக்ட். அது அதனால் நீங்கள் அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். முழுமையாக அப்படி போனால் அதுதான் டோட்டல் மைண்டு. டோட்டல் மைண்டுங்கிறது வேற, அது நம்ம நாளைக்கு பேசுவோம். இருந்தாலும் கூட உங்களுக்கு என்னெல்லாம் யூத்லையும் நம்ம வந்து செய்கிற காரியங்களை வந்து ரொம்ப பிடிப்பாகவும் வெற்றிகரமாகவும் ஈடுபாடாகவும் செய்கிறோம். இல்லை அந்த இகோலே கூட அகங்காரம் வேற மமகாரம் வேற, அதனால மமகாரத்தோட செயல்படும் போது தான் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அகங்காரங்கிறது நான்கிற உணர்வோட செய்கிறது. அதை நீங்கள் மனப்பூர்வமாக எல்லாத்தையும் உங்கள் மன அனுபவங்களெல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டா போதும். ரொம்ப நன்றி.